ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஆர்எஸ் ராஜன். இன்னொரு அற்புதமான ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷத்தை தாண்டி மிக உற்சாகமாகவும் இருக்கேன். இது வந்து ஒரு இன்னும் சொல்லப்போனால் ஒரு அற்புதமான ஒரு டாபிக். அதாவது என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, நம்மளுடைய செயல்பாடுகளை மிகப்பெரிய லெவலில் செயல்படுவதற்கு முடியாமல் நம்மளை தடுப்பது என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, நமக்குள்ளே இருக்கக்கூடிய லிமிட்டிங் பிலீஃப்ஸ். அதனால் லிமிட்டிங் பிலீஃப்ஸ், அதாவது ஒரு விஷயத்தில் நாம் செயல்பட ஆரம்பிக்கும் போது இது இப்படி தான் செய்யணும், இது அப்படி தான் செய்யணும், இது வந்து இப்படி செஞ்சோம்னா இப்படி தான் ரிசல்ட் வரும் அப்படிங்கிற மாதிரியான எண்ணங்கள். அடுத்தது இதுக்கு இவ்வளோ தான் எனக்கு இது வாய்ப்பு கிடைக்கும், இதுக்கு இவ்வளவு தான் என்னால் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்மளை தடுத்து நம்மளை ஊக்கங்களை அப்படியே கீழே தள்ளக்கூடிய விஷயங்கள் தான் அந்த லிமிட்டிங் பிலீஃப்ஸ். இதை நாம் அடியோடு எடுத்து அதை மாற்றாத வரைக்கும் நம் வாழ்க்கையில் வெற்றி என்பது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கும். இது உங்களுக்கு புரிகிறதுக்காக ஒரு சின்ன சின்ன எடுத்துக்காட்டுகளை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். அதாவது நம்ம விஷயத்துக்குள்ளே நம்மளுடைய எண்ணங்கள் தான் நம்மளுடைய உயரம் அப்படிங்கிறது திருவள்ளுவர் சொல்லியிருக்கார். நம்ம எவ்வளோ தூரத்திற்கு எண்ணுகிறோமோ அந்த அளவுக்கு நம்ம உயர முடியும்னு சொல்லியிருக்கார். அப்போ எண்ணங்களை தாசி பண்ணணும். எண்ணங்களை தாசி பண்ணும்போது எவ்வளோ தூரத்துக்கு உயர முடியும் அப்படின்னு ஒரு கேள்வி உங்களை கேட்குறேனாக்கா, இப்போ உங்கள் மனசுக்குள்ளே ஏதோ ஒன்று போகும் இவ்வளோ வேணும் இல்லையா, அந்த இலக்கு அந்த உயரத்தை எப்படி டிசைட் பண்ணீங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அதோட மேலே உயர முடியாதா? அதோட மேலே உயர்ந்தவர்கள் இன்றைக்கி உலகத்தில் இருக்காங்களா இல்லையா? அப்போது கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இப்போ உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு உதாரணம் சொல்கிறேன். நமக்குள்ளே பார்த்திங்கனாக்கா ஒரு மிகப்பெரிய அற்புதமான எதையும் சாதிக்கக்கூடிய எதையும் வெல்லக்கூடிய சக்தியோடு தான் நாம் இந்த பூமிக்குள்ளே பிறந்திருக்கோம். ஏன்னா பிறக்கும்போதே நாம் ஜெயிச்சு தான் பிறந்திருக்கோம். சாதாரண ஜெயம் இல்லை, பல லட்சம் பேர் ஓடக்கூடிய ஒரு ஓட்டப்பந்தயத்தில் ஜெயிச்சு தான் நம்ம வந்திருக்கோம். அப்போது இந்த உலகத்திலையும் நம்ம ஜெயிப்பதற்காக தான் பிறந்திருக்கோம். ஒன்று. அடுத்தது நம்மளை ஃபுல்லாகவே ஆராய ஆரம்பிச்சிங்கனாக்கா, கைரேகையிலேருந்து எடுத்து கண் விழிகள்லேருந்து எடுத்துகிட்டு நம்ம குரல்லேருந்து எடுத்துகிட்டு நம்மளுடைய அந்த ரோமத்துலேருந்து எடுத்துகிட்டு ஒவ்வொன்றுமே நம்மை மாறி இன்றைக்கி உலகத்தில் இருக்கிற அந்த 750 கோடி இல்லை, இதற்கு முன்னாடி வாழ்ந்துட்டு போன 750 கோடி, இன்னும் வரக்கூடிய 750 கோடி யாரிடத்திலும் இல்லாத விஷயங்கள் தான் இந்த உடம்பு ஃபுல்லாக. அங்கமாக பார்த்தோம்னா வி ஆர் தட் யூனிக். ஆஃப் தட் மீன்ஸ் நமக்குள்ளேயும் ஒரு தனித்திறமையான ஒரு திறமை, யாரிடத்திலும் இல்லாத ஒரு திறமை நிச்சயமாக இருந்திருக்குமா இருக்காதா? இப்போ யோசிக்க ஆரம்பிக்கிறீங்களா? அப்போ அது நமக்கு தெரியுதா? ஏன் இது நமக்கு தெரியல? அதுக்கு ஒரு உதாரணமாக சொல்கிறேன். இது நம்ம சர்க்கஸ்லேயும் கோயில்கள்லேயும் யானையை பார்க்குறோம். இந்த யானை எங்கேருந்து பிடிச்சிருப்பாங்க? காட்டில் தான் பிடிச்சிருப்பாங்க. காட்டில் வளர்ந்த யானையை பிடிப்பாங்க? நோ. அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு குழி வெட்டியிருப்பாங்க. இந்த சின்ன குழந்தை யானை அந்த இடத்துல அது மற்ற யானைகளோடு போகும்போது அது பாட்டுக்கு அங்கே ஓடும் இங்கே ஓடும், அதில் அந்த யானை தடுக்கி கீழே அந்த குழியில் விழுந்துடும். அந்த யானையை மீட்பதற்காக அந்த அம்மா யானை அவங்க அந்த யானை கூட்டம் எவ்வளவோ முயலும், முடியாது, அப்புறம் விட்டுட்டு போயிடுவாங்க. அப்போது அந்த யானையை எடுத்துருவாங்க. யானை எடுத்துகிட்டு வந்து என்ன பண்ணுவாங்க, ஒரு தூணில் இரும்பு சங்கிலியில் அந்த யானையினுடைய காலை நல்லா இருக்க கட்டிடுவாங்க. அந்த சின்ன யானை அந்த கட்ட செயினை ஐயோ கட்டியிருக்கு அப்படின்னு விட்டுருக்குமா? எவ்வளவு தடவை அசைக்கும், எவ்வளவு வேகமாக அசைக்கும், எவ்வளவு வீரியத்தோடு அசைக்கும்னு வச்சு பாருங்கள். அப்போ அசைக்கும்போது என்ன நடக்கும், சங்கிலி தோலோடு உறையும் போது என்ன நடக்கும், புண்ணு உருவாகும். புண்ணு உருவாச்சுன்னா என்ன ஆகும், ரத்தம் வரும், ரத்தம் மாத்திரமில்ல வலி உயிர் போகும். அப்போ அந்த வலி உயிர் போய் அந்த புண்ணுகள் மிக ரணமாக ஆகும் வரைக்கும் அது அசைச்சிக்கிட்டே இருக்கும். அந்த புண்ணு ரணமானதுக்கப்புறம் அதனால் முடியாது அப்படி இருக்கும். அப்போ அந்த நேரத்தில் வெட்டினரி டாக்டர் வருவார், அந்த புண்ணை ஆற்றி விடுவார். புண்ணு ஆறி கொஞ்சம் திருப்பியும் அந்த கால் சரியானதுக்கப்புறம் திருப்பியும் அதே மாதிரி தான், அது வேகமாக எப்படியாவது இங்கேருந்து தப்பிக்கிறோன்னு காலை போட்டு அப்படி ஆட்டி இப்படி ஆட்டி ஆட்டிகிட்ருக்கும். திருப்பியும் புண்ணு வரும், திருப்பியும் ஆற்றுவாங்க, திருப்பியும் அது இது மாதிரி திருப்பி 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 செஞ்சு அந்த யானைக்கு என்ன போகும், இந்த இடத்துலேருந்து நம்ம தப்பிக்க முடியாது, இதை மாதிரி காலை ஆட்டிக்கிட்டே உட்காந்துருந்தோம்னா நம் கால் தான் ரணமாகிறது, நமக்கு தான் வழி வருகிறது என்று தெரிஞ்சு இனிமேல் ஆட்டுவதை நிறுத்திவிடும். நீங்கள் கோயிலில் போகிற இருக்கக்கூடிய யானைகளை போய் பாருங்களேன், அவங்க என்ன ஒரு தூண்லியாக கட்டியிருப்பாங்க, சும்மா ஒரு குச்சியில் ஒரு கயிறை வச்சு கட்டியிருப்பாங்க. அந்த நாலு காலில் எந்த காலில் அந்த கயிறை கட்டியிருக்காங்களோ அந்த கால் அந்த யானை அசைக்கவே அசைக்காது. ஆனால் இவ்வளவு பெருசாக வளர்ந்த யானை நினச்சா என்ன பண்ண முடியும் யோசிச்சு பாருங்க. அதே மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளும் வளர்ந்து வரும்போது நம்ம சந்திக்கக்கூடிய சில தோல்விகள், நம்ம கேட்ட வார்த்தைகள், இது எல்லாமே தான் நம்மளை என்ன பண்ணுகிறது, லிமிட் பண்ணுகிறது. அதுலேருந்து நம்ம வெளியே வரணும். இன்னும் சொல்ல போனாக்கா உங்களுக்கு இன்னும் ஆழமாக புரிய வைக்கிறதுக்காக ஒரு 2 உதாரணங்களை எடுக்கிறேன். இன்றைக்கி
ஒரு ஆங்கிலேய குடும்பம் நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்திருக்குன்னு வச்சுப்போம். அந்த ஆங்கிலேய குடும்பத்தில் ஒரு குழந்தை பிறக்குது. அந்த குழந்தை எடுத்துகிட்டு போய் அதே நேரத்தில் அதே இதில் ஒரு சேரியில் ஒரு குழந்தை பிறந்திருக்கு. இந்த ஆங்கில குழந்தையை கொண்டு அந்த சேரியில் கொடுத்துட்டு அந்த சேரியில் பிறந்த குழந்தையை இந்த ஆங்கிலேயர்கள் வாங்கிட்டு திருப்பி அவங்களுடைய ஊருக்கு போயிட்டு அங்கே வளர்க்குறாங்கன்னு வச்சுப்போம். இந்த சேரியில் ஆங்கிலேய குழந்தை வளருது. இப்போ எல்லாம் பெரிய குழந்தைகளாக வளர்ந்ததுக்கப்புறம் அயல் நாட்டில் வளர்ந்த அந்த குழந்தை இஸ்துக்கனு போ அங்கே போ இங்கே அப்படியா தமிழில் பேசும், அது இங்கிலீஷில் எப்படி பிறந்து கட்டும். ஆனால் அதுவே சேரியில் குழந்தை இங்கிலீஷ்லேயே பிறந்து கட்டும், அந்த இஸ்துக்கிட்டு போ அங்கே வா இங்கே வந்தானே பேசும். அப்போ இது காரணம் என்ன? வளர்ந்த முறையில்வா? இன்றைக்கி நம்ம எதுக்காக அடிச்சுட்டு உடச்சிக்கிட்டு உட்காந்துருக்கோம் பாருங்கள். இந்த மொழிங்கிறது நம்ம பிறந்ததுனால அது வந்த விஷயம், அதன் மேலே எவ்வளவு இதாக இருக்கும் பாருங்கள். எஸ் மொழி நம்மளை கம்யூனிகேட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம்தான், இல்லைன்னு சொல்லலை. பட் என்ன நடந்துகிட்டு இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள். அதே மாதிரி இன்னொரு விஷயத்தையும் உங்கள் முன்னாடி சமர்ப்பிக்க வரும், இது ரொம்ப முக்கியமான விஷயம். இன்றைக்கி நினச்சி பாருங்கள், ஒரு மூணு குடும்பங்கள், ஒரு கிறிஸ்துவ குடும்பம், ஒரு இந்து குடும்பம், ஒரு இஸ்லாமிய குடும்பம். அவங்க குடும்பத்தில் குழந்தை பிறக்கிறது, இந்த குழந்தைகளை அப்படியே மாற்றிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு இந்து குடும்பத்தில் பிறந்த குழந்தைய கிறிஸ்துவத்திட்டையும், கிறிஸ்துவ குழந்தையை கொண்டு போய் இஸ்லாமியர்கிட்டையும், இஸ்லாமிய குழந்தையை கொண்டு போய் இந்துக்கிட்டையும் கொடுக்குறாங்க. அப்படியே வளருது குழந்தை. வளர்ந்ததுக்கப்புறம் 20 வயசு கழித்து அந்த இஸ்லாமிய குழந்தை இந்து வளர்ந்துருக்கு. அது என்ன, அல்லாஹூ அக்பர் அல்லாஹ் அப்படின்னு பேசுமா, அல்லது கிருஷ்ணா ராமா கோவிந்தா முருகனே சிவனேன்னு பேசுமா? ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்கள், யோசிச்சு பாருங்கள். அதே மாதிரி தானே கிறிஸ்துவ குடும்பம், கிறிஸ்துவ குடும்பத்தில் பறக்கிற வளர்கிற குழந்தையும், அதே மாதிரி இஸ்லாமிய குடும்பத்தில் வளரக்கூடிய அந்த கிறிஸ்துவ குழந்தையும். இப்போது இது காரணம் என்ன? நாம் வளர்ந்த முறை. இப்போது இது வந்து நமக்கு தெரிய வந்துருச்சு, இது வரைக்கும் நமக்குள்ளே என்னெல்லாமோ போயிருக்கு. அது எப்படி போயிருக்கு? நம்மை அறியாமல் உள்ளே போயிடுச்சு. அந்த அறியாமல் போனதை நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம்? கெட்டியாக பிடித்துட்ருக்கோம். இன்றைக்கி நாம் ஆராய வேண்டும் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது பாசிட்டிவ் பிலீஃப், நெகட்டிவ் பிலீஃப்லாம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ரெண்டு விஷயம், ஒன்று எம்பவரிங் பிலீஃப், இன்னொன்று டிஸ் எம்பவரிங் பிலீஃப். அதாவது நம்ம என்னெல்லாம் பிலீஃப் வச்சுருக்கோம், அதை இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் நாம் முன்னேறுவதற்கு, நாம் வெற்றி பெறுவதற்கு இதெல்லாம் உதவுமோ அதெல்லாம் எம்பவரிங் பிலீஃப். எதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு தடையாக இருக்கோ அதெல்லாம் டிஸ்எம்பவரிங் பிலீஃப். இப்போ நம்ம ஆராய வேண்டிய தருணத்தில் இருக்கோம். நம்மக்கிட்ட எதோமோ இருக்குது, இது காரணம் நாம் இல்லை, நாம் வளர்ந்த முறை. அப்போ இது எதெல்லாம் நம்ம வச்சுக்கணும், எதையெல்லாம் நம்ம தூக்கி எறியணும், நாம் தான் முடிவு பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ். அந்த பிலீஃப்ஸை நம்மளுடைய ரொம்ப ரொம்ப நெருக்கமானவர்கிட்ட வந்திருக்கலாம், நம்ம குருன்னு சொல்லக்கூடிய இடத்துல வந்திருக்கலாம், எப்பேற்பட்ட இடத்துல இருந்தாலும் வந்திருக்கலாம். ஆனால் அந்த பிலீஃப் நம்மளை மேலே எடுத்துகிட்டு போகாது, நம்மளை வாழ்க்கையில் வெற்றி பெறதுக்கு எடுத்து செய்யாது அப்படின்னா அதை முதல்ல தூக்கி வெளியேறியறதுக்கு உண்டான மனப்பாங்கு நம்மக்கிட்ட வரணும் ஃப்ரெஷ். அதே சமயம் வேற ஒரு பிலீஃப் நமக்கு வந்ததுன்னா அது நிச்சயமாக நம்மளால் வெற்றி பெற முடியும் அப்படின்னா அதை நம்பால் எடுத்துக்கொள்ள வேண்டும் ஃப்ரெஷ். இதை செஞ்சோம்னா இந்த லிமிட்டிங் பிலீஃபை நம்ம அறையோடு ஒழிச்சிடலாம். இப்போ உங்களுக்குள்ள ஒரு கேள்வி வரும், இந்த பிலீஃபை நாம் எப்படி எடுத்துக்கிறது அப்படின்னு. அதை பற்றி இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். ஐ ஹோப் இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்போது உங்களுடைய லிமிட்டிங் பிலீஃப்ஸை முதல்ல கண்டுபிடிங்க, எதை எடுத்து வெளியே போடலாம், எதை நம்ம வளர்த்துக்கணும் அப்படிங்கிற முடிவு பண்ணுங்கள். எதை வளர்த்துக்கணுமோ அதை எப்படி வளர்த்துக்கலாங்கிறத இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், ஆல் தி பெஸ்ட், காட் பிளெஸ் யூ.